வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு, 15 முந்திரி, இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஆறணும்னு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, இது கலருக்காக. கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோலையே வச்சு 10 நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இன்னும் ரிச்சு டேஸ்ட் வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.